திராட்சரசத்தை அல்லது மதுபானத்தை குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ரெண்டையும் குடிக்கலாம்னு பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. குடிக்க கூடாது, வேண்டாம், அதை தவிர்த்து விடு என்றும் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் எத்தனையோ வசனங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் அவங்க கவனிக்காவிட்டாலும் இதை குறித்து எழுதியிருக்கிற வசனங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி தன் மனசுக்குள்ள நினைச்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. தண்ணீரை திராட்சரசமாக்கினார் என்கிற அந்த இடத்திலும் ஒய்னோஸ் என்கிற அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ராமன் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு குழப்பம் வந்திருக்கும் நினைக்கிறேன், குடிக்கலாமா பாஸ்டர் சொல்லுங்க வேண்டாம். இதுல இருந்து இவர்களாக ஒரு முடிவுக்குள் வருகிறார்கள். லைட்டா அடிச்சு ஸ்டெடியா நின்னுக்க அப்படிங்கிறாங்க. திராட்சரசம் குடிக்கலாமா குடிக்க கூடாதா? சில பாவ மாடுகள் அல்லது சாதாரண விசுவாசிகள் என்ன சொல்வாங்கன்னா, அதெல்லாம் குடிக்கக்கூடாது பிரதர், இதெல்லாம் ரொம்ப சொல்லுங்க தப்பு, அதனால் நம்ம அதெல்லாம் குடிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழை பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் நான் இப்படி தான் சொல்லுவேன், பாவம் ஆடுகள், எப்படி இன்னசண்டான ஆடுகள். சரி, எதுக்கு இதெல்லாம் நம்ம போயிட்டு, இதெல்லாம் வேண்டாம், கர்த்தர் நமக்கு எத்தனையோ வச்சுருக்கிறாரு, அதில் நம்முடைய லைஃப்பை கொண்டு போகலாம். ஆனால் சில டெவலப்மெண்டான ஆடுகளும் சபைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். வழங்கிக் கொள்கிறோம் ராமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவங்கக்கிட்ட நீங்கள் போய் இதெல்லாம் தப்புன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒத்துக்கிட மாட்டாங்க. வேதத்தில் எத்தனையோ வசனங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் அவங்க கவனிக்காவிட்டாலும் இதை குறித்து எழுதியிருக்கிற வசனங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி தன் மனசுக்குள்ளே நினைச்சிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. நீங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அந்த வசனங்கள் எல்லாம் என் மனசுக்குள்ளேயும் இருக்குது. விளங்குறவங்க ராமேன் சொல்லுங்களேன். அதனால் எனக்கும் அந்த வசனங்கள் தெரியாமல் இந்த இடத்துல இருக்கலை. அதனால் திராட்சரசத்தை அல்லது மதுபானத்தை குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ரெண்டையும் குடிக்கலாம்னு பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. குடிக்கக்கூடாது, வேண்டாம், அதை தவிர்த்து விடு என்றும் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. விளங்கிக் கொள்கிறோம் ராமேன் சொல்லுங்களேன். மதுபானம் அல்லது திராட்சரசம் என்கிற அந்த இடத்துல வரும்போது பழைய ஏற்பாட்டில் 141 முறை வருகிற அந்த இடம் யாயீன் என்கிற எபிரேய வார்த்தை. யாயீன் என்கிற எபிரேய வார்த்தைக்கு என்ன பொருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், புளித்ததும் புளிக்காததும். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, லைவ் ஜூஸ் குடிக்கலாம் பிரதர். எப்படி லைவ் ஜூஸ்ன்னு? நம்ம ஒரு திராட்சரசை புளிஞ்சு அப்போமே குடிக்கலாம், ஆனால் அதை நம்ம புளிக்க வச்சு அதை என்ன செய்யக்கூடாது, அதில் போதை கொண்டு ஆல்கஹால் கலந்து அதை நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சபை புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டிலே திராட்சரசம் என்கிற அந்த வார்த்தையை வந்து யாயீன் என்கிற வார்த்தை எபிரேய மொழியாக்கம் கிட்டத்தட்ட 141 முறை அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாயீன் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையினுடைய சரியான பொருள், புளிக்க வைக்கப்பட்ட அந்த திராட்சரசத்துக்கும் யாயீன் தான் போடப்பட்டிருக்கிறது, புளிக்க வைக்கப்படாத திராட்சரசத்திற்கும் யாயீன் என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கிரீக்கில் வரும்போது ஒய்னோஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒய்னோஸ், ஒய்னோஸ் என்கிற அந்த வார்த்தைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த விளக்கம் என்னன்னா, புளிக்க வைக்கப்பட்ட அல்லது புளிக்க வைக்கப்பட்ட ரெண்டுக்குமே சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை ஒய்னோஸ் என்கிற வார்த்தை தான். விளங்கிக் கொள்கிறோம் ராமேன் சொல்லுங்கள். எபேசியர் 5:18 வசனத்திலே, நீங்கள் மதுவான வெறி கொள்ளாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை, அந்த இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கிரீக், அந்த புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட அந்த கிரேக்க வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ஒய்னோஸ் என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மதுபான வெறி கொள்ளாமல். நீங்கள் அதே போல யோவான் சுவிசேஷம் 2 சொல்லப்பட்டிருக்கிற தண்ணீரை திராட்சரசமாக்கினார் என்கிற அந்த இடத்திலும் ஒய்னோஸ் என்கிற அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ராமேன் சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்கு குழப்பம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், குடிக்கலாமா பாஸ்டர் சொல்லுங்க வேண்டாமா, என்ன சார் சொல்ல வர்றீங்க, இதை ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை எல்லாத்தையும் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் குடிக்கலாம்னு வசனம் இருக்குது, குடிக்கக்கூடாதுன்னு. அப்போ இதிலிருந்து இவர்களாக ஒரு முடிவுக்குள் வருகிறார்கள். என்னென்னா, ரொம்ப குடித்து இந்த இப்போ யாரை பார்த்துட்டு இருக்கிறோம், நோவா மாதிரி எல்லாம் படுத்து கிடந்து, அதாவது என்ன சொல்ல, வஸ்திரம்லாம் நீங்கி படுத்து கிடக்கிற அளவுக்கு குடிக்கக்கூடாது, லைட்டாக அடித்து ஸ்டெடியாக நின்றுக்க அப்படிங்கிறாங்க. எப்படி? ஆமாம், யாருக்கும் பெருசாக பிரச்சனை இல்லாமல், யாருக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லாமல், நீ அடிக்கிறது கூட வெளியில் தெரியாமல், லேசாக குடித்து நீ ஸ்டெடியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது,
ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக குடித்து அப்புறம் ரோட்டிலெல்லாம் நீ தடுமாறி கீழேலாம் விழுந்து கிடந்து ஜாதிகளுக்கு முன்னே அப்படித்தான் போகக்கூடாது. ஏன்னா நிறைய வார்த்தைகள், நான் இது எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் போதாது. அதனால் ஏற்கனவே இப்படிப்பட்ட காரியங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாக அநேக மணி நேரங்கள் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி இந்த பகுதிகள் வந்ததுனால மறுபடியும் சிலவற்றை உணர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பாக இருக்கிறதுனால, உங்களை வழிநடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பாக இருக்கிறதுனால நம்ம இதை மறுபடியும் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். சரி, இப்போ கடைசியாக பாஸ்டர் நீங்கள் என்ன தான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொன்னால், நான் என்ன சொல்ல வர்றேன், என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, உன்னத பாட்டின் புஸ்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் ஒரு மனவாட்டி இப்படி தன்னை சொல்லுகிறாள். ஒரு மனவாட்டி சொல்லுகிற வார்த்தைகள் உன்னத பாட்டின் புஸ்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை இங்கே இப்பொழுது வாசியுங்கள். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உம்முடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கலும் இன்பமானது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனவாட்டி சொல்லுகிறாள், உம்முடைய அன்பு திராட்சரசத்தை விட இன்பமானது. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய அன்பை விட வேற எந்த ரசம் உங்களுக்கு இன்பமாக இருந்தாலும் பாதிப்பு தான். ராமன் சொல்லுங்களேன், ஆண்டவருடைய அன்பை விட இந்த ரசம் மட்டுமல்ல, எந்த ரசமும் உங்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டாம். ஆண்டவருடைய அன்புக்குள்ளேயே வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்திருக்குமானால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு ராமன் சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த 4வது வசனத்தில் திரும்ப சொல்லுகிறார், திராட்சரசத்தை பார்க்கலும். அந்த 4வது வசனத்தை திரும்பவும் போடுங்கள் பார்ப்போம். திராட்சரசத்தை பார்க்கலும் உம்முடைய நேசத்திலே நான் என்ன செய்வேன், நினைப்போம். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆண்டவரிடத்திலே ஒரு மனவாட்டி சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், திராட்சரசத்தை பார்க்கலும் உம்முடைய அன்பை நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா, நினைப்போம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் எத்தனையோ சந்தோஷங்களை இந்த உலக மனிதர்கள் அனுபவிக்கிறாங்க. ஆனால் அதோட ஒரு பெரிய சந்தோஷம் ஆண்டவருடைய அன்பில் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஆண்டவருடைய அன்பில் வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுப்பார் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால் இதை இப்போ குடிக்கணும் குடிக்கக்கூடாது என்ற நிபந்தனையை கடந்து ஆமென் ஆண்டவரை நேசித்து வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எத்தனை பேர் என்னோடு கூட வருவீர்கள் என்று எனக்கு தெரியலை, நான் உங்களுக்கு விளக்குகிறேன். இப்பொழுது கர்த்தர் இப்போ பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் வித்தியாசமான நிலைமையில் வழிநடத்துவார். எல்லாருக்கும் அது தெரியும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கர்த்தர் வழிநடத்துவார். முதல்ல சொல்லுவார், ஒரு குயவன் வீட்டுக்கு போ, அதை பாரு, அங்கே ஒரு பாத்திரம் உடஞ்சிரும், உடனே இந்த மாதிரி தான் இஸ்ரவேலர்கள் என் கையில் இருந்தாங்க, ஆனால் அவங்க இல்லாமல் போயிட்டாங்க, ஆனால் எனக்கு திரும்ப எடுத்து அவங்கள நடத்த முடியும்னு சொல்லு அப்படின்னு ஒரு செய்தி அனுப்புவார். ஒரு பெல்ட்டை வாங்கிட்டு வாம்பார், திரும்ப கொண்டு போய் ஒழிச்சு வைம்புறார். அப்புறம் சொல்லுவார், இப்படி தான் என் பிள்ளைகளை என் கூட நான் செயற்கையாக வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவங்க என்னை விட்டு தூரமாக போய் ஆகாதவங்களாக போயிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். வித்தியாச வித்தியாசமான காரியங்கள். இப்பொழுது அதே எரேமியாவை கொண்டு வேறொரு நிலைமையிலே தன் ஜனத்தை நடத்துகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 35வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போ. என்னது, யாருடைய வீடு? ரேகாபியருடைய வீட்டுக்கு போ. யார் இந்த ரேகாபியர் என்றால், மோசேயினுடைய மாமனாகிய எத்ரோவினுடைய சந்ததிகள் தான் இந்த ரேகாபியர்கள். மீண்டும் சொல்கிறேன், மோசேனுடைய மாமா. மோசேனுடைய மாமா இஸ்ரவேலனா புறஜாதியானா சொல்லுங்க? புறஜாதியான். அப்போ இந்த ரேகாபியர்கள் யாரு, இஸ்ரவேலர்களா புறஜாதிகளா? புறஜாதிகள். எத்ரோவினுடைய குடும்பத்தார் என்றால் அவர்கள் புறஜாதிகள். இப்போ புறஜாதிகளாக இருக்கிற இந்த ரேகாபியருடைய வீட்டுக்கு கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்புகிறார். இப்போ என்ன நடக்கு, புறஜாதிகளில் இருந்து தன்னுடைய ஜனத்துக்கு கர்த்தர் இங்கே ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புகிறார். என்ன பாடம்? இந்த அதிகாரங்களை நீங்கள் வீடுகளில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் அந்த ரேகாபியர்களை எல்லாத்தையும் என் ஆலயத்துக்கு முதல்ல கூட்டிட்டு வா, என் சர்ச்சுக்கு அவங்கள நினைச்சிட்டு வா. சொல்லுங்க ராமேன். ஹல்லேலூயா. ரொம்ப அற்புதமான சம்பவம். நிறைய விஷயங்களை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடமாய் இன்றைக்கு இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எதுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா, நீ அவங்கள என் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்து திராட்சரசத்தை அவங்களுக்கு கொடுக்க கொடுக்கணும். யார் தான் வேண்டான்னு சொல்ல, ஒரு பாஸ்டரே கூட்டிகிட்டு வந்து திராட்சரசத்தை கொடுத்தா யார் வேண்டான்னு சொல்லுவா? சொல்லுங்கள் பாப்போ ராமே. ப்ரைஸ் காட். இதுக்கு தான் கூப்பிடணும். இப்போ என்ன செய்கிறாரு, அந்த அதிகாரங்களை பாருங்கள். அவன் போய் ரேகாபியரிடத்தில் போய் வாருங்கள் எங்கள் ஆலயத்துக்குன்னு கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே பிரபுக்கள் எல்லாரும் உட்காருகிற அறைக்கு பக்கத்தில், அப்படி தான் போட்டிருக்கு வசனம் 3 4 அந்த பாருங்கள், பிரபுக்கள் எல்லாம் உட்கார அறையிலே அவர்களை
கூட்டி கொண்டு வந்து, அதாவது மூன்றாவது வசனத்தில் நாம் பார்க்குறோம், பார்த்து அதில் திராட்சை ரசத்தினால் நிரப்பின குடங்கள் அப்படி பார்த்துட்டு அதற்கான கிண்ணிகளை அங்கே வச்சு கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவங்ககிட்ட சொல்கிறான், முதலாவது இது எல்லாத்தையும் நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லி இந்த ரேகாபியர் இடத்துல கேட்குறான். இப்படி ஒரு ஆராதனை நடக்குமானால் எவ்வளோ பேருக்கு சந்தோஷமாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தரையே உங்களை கூட்டிகிட்டு வந்து விதவிதமான திராட்சை ரசங்கள் நிறைஞ்சு 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 நிற்கி, இது எல்லாத்தையும் அப்படி வச்சுட்டு அதுக்கான கப் எடுத்து எடுத்து சாப்பிடுங்கப்பான்னு ஆண்டவரே சொல்கிறான்னு வச்சுக்காங்களே, அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். நான் சொல்கிறத விட்டுருங்க, கர்த்தரே சொல்கிறாருன்னு ஸ்தோத்திர ஆண்டவரே, இத்தனை நாளுக்கு தெரியாமல் போயிடுச்சாப்பா, இப்படி ஒரு கிருபையை நீங்கள் வச்சுருக்கிறீங்க, நானும் தான் உணராமல் போயிட்டனோ அப்படின்னு நினச்சி நம்ம என்ன செய்வோம், ஃபஸ்ட் ஆளாக எடுத்து முதல் கப் அடிப்போம் விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் அந்த ரேகாபியர்கள் செய்த காரியம் என்ன பாருங்கள், அவங்க உடனே சொல்கிற காரியத்தை ரொம்ப கவனமாக கேளுங்க. அதற்கு அவர்கள் என்னது சொல்லுங்க, பாஸ்டரை எதிர்த்து பேசக்கூடாது பிரதர். ஆனால் தீர்க்கதரிசிகிட்ட இவங்க சொல்கிறாங்க, எரேமியா பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருத்தர், எரேமியா தான் சொல்கிறார் குடிங்கன்னு விளங்குறவங்க ராமன்னு சொல்லுங்களேன். அதனால தான் அப்போ சொன்னேன், நான் சொல்கிறேன் இந்த உபதேசத்தில் இருந்து வானத்திலேருந்து ஒரு தூதம் வந்தால் நீ என்ன செய்ய வேண்டாம், கேட்க வேண்டாம். எத்தனை பேருக்கு புரியுது, கர்த்தருடைய தீர்க்கதரிசியை பார்த்து புறஜாதி ஜனங்கள் சொல்கிற காரியத்தை பாருங்க, நாங்கள் திராட்சை ரசத்தை குடிப்ப மாட்டோம், குடிப்பதில்லை. அடுத்தது ஏனென்றால் ரேகாப்பினுடைய குமாரனாக இருக்கிற எங்களுடைய தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறான். அந்த கட்டளை என்ன, நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற உங்களுடைய தேசத்தில் உங்களுடைய ஆயுஸ் நாட்கள் நீடித்திருப்பதற்காக நீங்களும் சரி உங்களுடைய பிள்ளைகளும் சரி என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமல் வீட்டையும் நீங்கள் கட்டக்கூடாது, விதையையும் நீங்கள் விதைக்கக்கூடாது, திராட்சை தோட்டத்தையும் நீங்கள் நாட்டக்கூடாது, அதில் நீங்கள் வேலையும் செய்யக்கூடாது, உங்களுடைய எல்லா நாட்களிலும் உங்களுடைய கூடாரங்களிலேயே குடியிருங்கன்னு ஒரு புறஜாதி ஒரு மனிதன் தன்னுடைய ஜெனரேஷனுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அதை இந்நாள் வரைக்கும் நாங்கள் கடைபிடித்திருக்கிறோம் என்று சொல்கிறார். விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்களேன். ஹாலேலூயா. யோசித்து பாருங்க பார்ப்போம். அதுக்கு கீழே நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, ஒரு மனுஷனுடைய சத்தத்துக்கு இவ்வளவு தூரம் பிள்ளைகள் அவர்களுடைய சந்ததிகள் கீழ்ப்படுகிறாங்க, ஆனால் ஏன் சத்தத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், என் பிள்ளைகள் என்ன செய்யலை, கீழ்ப்படியவே இல்லை, என் சத்தத்தை நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் அவங்க சத்த ஒரு மனுஷனுடைய சத்தம். இந்த ரேபாபியர்கள் வசனத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கலை, நடைமுறையில் இந்த திராட்சரசத்தினால் அநேகர் பாதிக்கப்பட்டதையோ அநேக குடும்பங்கள் நலிவடைந்ததையோ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த திராட்சரசத்தினால் அல்லாவிட்டல் இன்றைக்கி இருக்கிற மதுபானத்தினால் எத்தனை குடும்பங்கள் சீரழிகிறத பார்க்குறோம், எத்தனை பிள்ளைகள் அநாதைகள் ஆக்கப்படுகிறத, எத்தனை வீட்டில் கடும் பிரச்சனைகளை சந்திக்கிறத பார்க்குறோமோ அது மாதிரி என் சந்ததி என்ன செய்யக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. அது மாதிரி என் குடும்பம் என் வீடு பாதிக்கப்படக்கூடாது, எங்கள் சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ மறந்துரு, இந்த தோட்டத்தை நடவோ அதில் போய் வேலை செய்வோ அந்த மனம் கூட நீ முகராம நீ வாழ்ந்து கொள் என்று எங்கள் தகப்பன் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு நினைவில் இருப்பதினால் நீங்கள் சொன்ன இந்த காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லக்கூடிய தைரியம் ரேகாப்பியர்களுக்கு இருந்தது. விளங்குறவங்க ராமன் சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கை. விளங்குறவங்க ராமன் சொல்லுங்களேன், நீங்கள் 1000 ரூல்ஸை ரெகுலேஷன் எல்லாம் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா முடிவு வராது. உதாரணத்துக்கு ஒரு நைட்டி போட்டுட்டு சபைக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் பைபிளில் இருக்கா, அப்படி நீங்கள் அப்படி ஏதாவது இருக்கா, ஒரு நைட்டியை போட்டுட்டோ இல்லை நீங்கள் வீட்டில் போடுற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டோ சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு பைபிளில் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன, அப்படியெல்லாம் நேரடியான எந்த ரூல்ஸும் இல்லை. நைட்டி நல்ல வஸ்திரம், முழுமையாக மறைக்கப்படுற வஸ்திரம். ஆனால் அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னான், எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் எனக்கு தகுதி இல்லை. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டவருடைய ஜனம், நமக்கு அதிகாரம் இல்லை என்பதற்காக அல்ல பலவற்றை நாம் தள்ளிவிடுகிறோம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இது உபயோகிக்கப்படக்கூடாது, இது வந்து தப்பு அப்படிங்கிறதுக்காக அல்ல, மாறாக என்னுடைய தகுதியில் இருந்து இது என்னை அப்புறப்படுத்தி விடுகிறது, நான் தேவனுடைய ஜனம் என்று இந்த உலகம் பார்ப்பதிலிருந்து இது என்னை அகற்றி விடுகிறது, நான் தேவனை பிரதிபலிப்பதிலிருந்து என்னை ஏதோ ஒரு விதத்தில் இது தடை செய்கிறது அப்படிங்கும்பொழுது அந்த ஒரு காரியத்தில் இருந்து நீங்கள் வெளியில் வரலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே அது நிர்வாணமாகவே இருக்கும். வழங்கிக் கொள்கிற ஒரு அமைன்னு சொல்லுங்களேன்.
அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியர் எழுதின நிருபத்தில் எழுதும் பொழுது அதனுடைய 1 கொரிந்தியர் அதனுடைய 7:31 அவன் இப்படியாக வாசிக்கிறான். 1 கொரிந்தியர் 7 அவனுடைய 30 ஆமேன் வாசிங்க. எஸ், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே, அதாவது இந்த உலகத்தின் சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிக்கிற பொழுது கூட அதை ரொம்ப கவனமாக புரிஞ்சு கொள்ளணும். அதை தகாத விதமாக அந்த சந்தோஷத்தை நீங்கள் எடுத்துடக்கூடாது. அதனால இந்த உலகத்தின் சந்தோஷம், இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்திடும், கடந்து போயிடும். கிறிஸ்துவுக்குள் வழியான சந்தோஷங்களை மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நிலைநிறுத்திக் கொள்வீர்கள் என்றால் நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த நோவாவின் காலத்தில் திராட்சரசம் குடிக்கணும் குடிக்கக்கூடாதுங்கிற எந்த கற்பனையும் வரலை, அதுதான் உண்மை. எந்த கட்டளையும் கிடையாது. பின்னாடி லேவியர் ஆகமத்திலிருந்து கட்டளைகள் வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் சொல்கிறாரு, அதை நீ செய்யாத அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளை பார்க்குறோம். ஆசாரியன்ட்ட கூட கொடுக்க சொல்லும்போது, நீ ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகும்போது இதை குடிக்காத அப்படிங்கிற காரியத்தை தான் சொல்கிறாரு. பின்னாடி காலங்களில் அது முழுமையாக கர்த்தர் சில காரியங்களை தன்னுடைய ஜனங்களை விட்டு விலக்குகிறார். இப்பொழுது பிரச்சனை என்ன என்றால், ஒரு கட்டுப்பாடு இல்லாத, ஒரு ஒழுங்கு இல்லாத வாழ்க்கையை நீங்கள் ஒரு காலம் என்ன செய்ய வேண்டாம், வாழ வேண்டாம். தகுதியான காரியங்களுக்குள் உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய அன்பு உங்கள் வாழ்வில் மேலோங்கி நிற்கட்டும். தேவனுடைய அன்பை விட இந்த உலகத்தில் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் மேலோங்கி விடாதபடிக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள், பார்ப்போம்.